எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் அண்ட் டாக்கீஸ். இன்றைக்கி வீடியோவில் எந்த படத்தோட கதை அல்லது ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹிந்தி படம். படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரீ. இது வந்து ஒரு பேய் படம், காமெடி வித்து பேய் படம். படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா செவத்துலேயுமே வந்து ஸ்திரீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, ஸ்திரீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இது எதுக்காகடான்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு குழப்பத்தில் பார்த்துட்டு இருக்கும்போதே அதை விளக்குற மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி நமக்கும் அதை புரிய வைக்கிறாங்க. அதாவது அந்த ஊரில் ஸ்திரீன்னு ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா யார் வீட்டுக்காவது வந்ததுன்னா எழுதி வச்சுக்கிறத படிச்சுட்டு அடுத்த நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு போவோம். திருப்பி அடுத்த நாள் வந்தால் திருப்பி படிச்சுட்டு அடுத்த நாள் நாளைக்கு வருவோன்னு போவோம், அப்படியே போயிட்டே இருக்கும், அவங்க வீட்டை அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பேயை என்ன காரணம், எதுக்கு பண்ணுது அப்படின்னா, இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை மட்டும்தான் குறி வச்சு தூக்கிட்டு போயிடும். அது தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் வந்து கீழே விழுந்துடும். அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சப்போஸ் அந்த செவத்தில் எழுதிக்கிறத யாராவது அழிச்சிட்டாங்க அப்படின்னா அது உள்ளே வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிடும். திரும்பி பார்த்தாங்கன்னா இவங்களை தூக்கிட்டு போயிடும். இந்த இதில் நிறைய பேர் காணாமல் போயிட்டு திரும்பி வரவே இல்லை. அதனால் வந்து இப்படி எழுதி வச்சுட்டு இவங்க சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊரில் ஒரு ஹீரோ இருக்கான், அவன் வந்து டெய்லரு. அந்த அவன் வந்து கோயிலுக்கு போகும்போது ஹீரோயினை பார்க்குறான். அந்த ஹீரோயின் வந்து எப்போ பாரு இந்த ஸ்திரீ பேயை பற்றியே கேட்டிருக்கா, அது எப்படி இருக்கும், என்ன பண்ணும், அதை பற்றி அவன்கிட்ட கேட்டிருக்கா. இவனும் அதை பற்றி சொல்லி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பா மூலிமா இவங்களுக்கு தெரிய வருது, இந்த பேய் அடக்கிற சக்தி வந்து ஒரு வழிமுறை வந்து ஹீரோவுக்கு தான் தெரியும், அதுக்குண்டான எல்லாமே வந்து ஹீரோவோட தான் இருக்குது அப்படிங்கிறது. அவனும் அதை நான் எங்கே போய் அடக்க போகிறது, நானே பயந்துட்டுருக்கம்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கான். ஒரு தடவை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு வீட்டில் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டி நடக்கிற வீட்டு செவத்துலேயும் வந்து ஸ்திரீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்குவான்னு எழுதியிருக்காங்க. ஹீரோ வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு மப்பிள போய் என்ன பண்ணுறான்னா சுச்சு போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுதி வச்சது வந்து அழிஞ்சிருது அவன் போகிற சுச்சுவில். இவன் மட்டும் உள்ளே வந்துடுறான். அந்த ஃப்ரெண்டு திருப்பியும் வெளியே போகும்போது அவன் ஃப்ரெண்டை வந்து அந்த பேய் தூக்கிட்டு போயிடுது. பசங்கள்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவன் எழுதி வச்சது வந்து அழிஞ்சிருக்கு. யாரா இங்கே வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லி போட்டு சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ ஒத்துக்கிறான், நான் தான் போயிட்டேன் அப்படின்னு. நீ தான் இந்த தப்பு பண்ணிவிட்டு ஃப்ரெண்டை இழந்துட்டோம், உன்னால் தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இழக்க போகணும்னு சொல்லி போட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாவது இவங்க கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அப்பாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நீ தான் அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அந்த ஸ்திரீயோட கதையை சொல்கிறாரு. அது ஒரு பேய், கல்யாணமாகறதுக்கு முந்தின ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார், இதுவும் வந்து எரிஞ்சு செத்துருச்சு, அதனால் அந்த கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையிலே சுற்றுது. யார் அது கழுத்தில் தாலி கட்டுறாங்களோ அப்போ அதோட சாபம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில். தாலி கட்டிட்டு அதோட ஜடையை வந்து வெட்டணும், அப்போ தான் அவட சாபம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இவரும் ஹீரோயினும் ஹீரோயினும் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதை ட்ரை பண்ணி என்னமோ பண்ணி அவரை ஜடையும் வெட்டிடுறாங்க. அதோட சாபமும் போயிடுது. கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த வெட்டின ஜடையை வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த ஜடையை வச்சுட்டு அவள் பேயா மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட போகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. கதை சொன்ன விதம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப காமெடியாக இருக்கும். தமிழில் பார்க்கணுன்னா தமிழில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு தவறான காட்சிகள் எதுவுமே இருக்காது. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு கதையில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.